தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர். நம்ம டிசம்பர் 30ஆம் தேதி பெரிய ஒரு ஹானர் பண்ணுறதுனா இப்படியும் ஒரு ஹானர் பண்ண முடியுமா அப்படின்லாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக யோசித்து வச்சுருக்கோம் நானும் என் டாக்டரும் சேர்ந்து. அது கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு வரலாறு பதிக்கக்கூடிய விஷயமாக அது வந்து இருக்கும். அதை நான் இப்போ வந்து அதை வந்து அந்த ஒரு சர்ப்ரைஸை நான் இருக்கவில்லை. அது 30ஆம் தேதி தான் இருக்கும். எப்படி இதை பண்ணி இதை வந்து இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்றது இருக்கும். இன்னும் நிறைய மாஸ்டர் வரேன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து இப்போ ஒரு ஜஸ்ட் ஸ்டெப் தான் எடுத்திருக்கோம் 30ஆம் தேதிக்காக. எல்லா மாஸ்டருமே ஆதரவு பண்ணியிருக்காங்க, எல்லாரும் வருவாங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுவும் ஃபஸ்ட்டு இங்கே இதுக்கே வந்து ஃபஸ்ட்டு புலியூர் சரோஜா மாஸ்டர் அவங்க வந்து இப்போ வந்து கைப்பிடிச்சி தான் எழுந்துக்க முடியும் உட்கார. உன கேட்டால் வந்து கை கால் எல்லாம் நான் ஆடி ஆடி, ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் ஆடி ஆடி அந்த இதெல்லாம் நான் ஆடி காமிச்சு இப்படி கையெல்லாம் நொறுங்கி போச்சுடா, எலும்புலாம் போயிடுச்சுடா எனக்கு என்னாலன்னு சொல்லி அவர் கை அப்படி தான் நிற்க முடியுது உட்கார், நான் வீல் சேர்லையாவது நான் எப்படியாவது வருவேன் அப்படின்னு அந்த ஷோவுக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இதில் ரொம்ப முக்கியம்னா இந்த ஷோ நான் பண்ணுறேன் எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அது இல்லை நான் ஒரு புக்காக இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் கூட இவங்க கையில் இதை கேட்கும் போது நானே மாறி வேறு மாதிரியாக இருக்கேன். இப்போது அவ்வளோ நல்ல விஷயம், அவ்வளோ அவங்க பேசின அவங்க பட்ட கஷ்டம்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்கும் போது அது நானே எனக்கு அது வைப் வேறு மாதிரி இருக்குது. அதுதான் எனக்கு தான், நான் தான் இந்த எல்லா லெஜெண்ட் மாஸ்டருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்படி ஒரு விஷயம் நான் டக்குன்னு ஒரு 2 மாதத்துலாம் இது பண்ண முடியாது. டிகேஎஸ் பாபு மாஸ்டர் அந்த நேரத்தில் அப்போ எடுத்த விஷயம் இருந்தால் தான் என்னால் வந்து இந்த இதழுக்காவது எடுத்துகிட்டு வர முடிஞ்சது. அவருக்கு இந்த பெரிய நன்றி, அவருக்கு எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க. சாதாரணமாக அவர் ஏன்னா ஒவ்வொரு மாஸ்டர் வீட்டுக்கு போகிறது வந்து இந்த பக்கம் இருக்கும் எக்ஸ்ட்ரீம் அந்த பக்கம் இருக்கும், ஒரு நாளுக்கு 2 மாஸ்டர் போனாலே 1 டே போயிடும். அதே மாதிரி அவங்க ஹெல்த்து இந்த விஷயம் அப்படி பேசும்போது அவங்க இன்னும் அந்த ஹெல்த்தியாக அந்த போல்டாக வரும்போது அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக அந்த ஷோவை பற்றி நல்லதாக சொல்லி சப்போர்ட் பண்ணிங்கனாலே போதும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். வேறு ஏதாவது பதிவு பண்ணோன்னா ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேட்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இந்த டான்ஸ் டான் இந்த ப்ரெஸ் மீட்டை வந்து ஒரு நாள் மழைக்கு முன்னாடியே இருந்தோம், அப்புறமா தள்ளி வச்சு இப்போ நம்ம எல்லாரும் இருக்கும் போது இருந்தது. அதே பார்த்து திடீர்னு சர்ப்ரைஸாக என் டாக்டரோட ஆல்பம் சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, அதுவும் தள்ளி தள்ளி வந்து. நான் அப்போ உடனே சொன்னேன் இப்படி ஒரு லெஜெண்ட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸோடு இருந்ததுன்னா உன் ஆல்பம் சாங் நல்லாயிருக்கும், முதல்ல அவங்க முன்னாடி அதை ரிலீஸ் பண்ணு அவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லி சடனாக இது பண்ணது தான். எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப பிளெஸ்ட், ஏன்னா இவ்வளோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட உட்காந்து அவங்க முன்னாடி என் ஆல்பம் சாங் ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆகிறதுல நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். மாஸ்டர் உங்கள் எல்லார் வீட்டுக்கும் வந்துட்டு அவர் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது உங்கள் எல்லாரோட ஸ்டோரியும் எனக்கு ஃபுல் நைட் காலைல வரைக்கும் இவங்க யார் இவங்க யாருன்னு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்களோட டான்ஸஸ்க்கு கூட உங்களை எல்லாருமே நீங்கள் என்னென்ன பாட்டு பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தெரியணும்னு சொல்லி டான்ஸ் கிளாஸ் வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே இது சொல்லிகிட்ருக்காரு. நாங்கள்லாம் பிளெஸ்டு, ஏன்னா லைக் எனக்கு அப்பா இருக்கார் இருந்து இவ்வளோ பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ட் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆல்பம் இவங்க முன்னாடி இவங்க கையால் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் சப்போர்ட் ஆஃப் யூ மீடியாஸ் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். அடி காந்தாரி அப்படின்ற ஒரு ஆல்பம் சாங்கு ஃபஸ்ட்டாக டாக்டரும் அமல் அப்புறம் மனோகர் வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இவங்க ஃபாரின்லேருந்து தான் அந்த மியூசிக் டைரக்டர், அவரே தான் அந்த லீட் பண்ணியிருக்காரு, டாக்டர் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் வழக்கம் போல் ஸ்ரீதர் மாஸ்டர் அந்த ஹூக் ஸ்டெப்ஸ் இருக்கும், எல்லா குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் ஆடுற மாதிரி. இப்போ குட்டிமா சாங் ஹிட்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு அடுத்த லெவலில் இருக்கும். அதான் சொன்னேன் இவங்க கூட ஆடுறது நம்ம பக்கத்தில் ஆடுறதே பெரிய, அவங்க ஆடின பக்கத்தில் ஆடினா அவ்வளோ ஆட முடியாது, எக்ஸ்பிரஷனில் அப்படி ஒரு சின்னதாக பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ த சாங்ஸ் கம் அவுட் வெரி வெல். நீங்கள் ஒரு பார்த்துட்டு உங்களோட ஆதரவு இருந்தால் பேசுகிறதோட அதான் சொல்கிறாங்களே மாஸ்டர்ஸ் செயலில் காட்டு அப்படின்வாங்களே அதுதான் அந்த பாட்டை பார்த்து. பேர் மாஸ்டர்ஸையும் கூப்பிடுறோம், மெயினாக இந்த 32 பேர் மாஸ்டர்ஸ் ஆனர் பண்ண போகிறோம். இதை ஆனர் பண்ணுறது நான் டைரக்டர்ஸை இன்வைட் பண்ண போகிறேன். ஸோ இவங்க தான் இவங்களுக்குள்ளே கனெக்ட் ஆகணுன்றதுக்காக அதுதானே அந்த ஆனர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த முழுக்க முழுக்க டான்ஸ் மாஸ்டரை தெரிய வைக்க வேண்டியதுதான் எங்கள் இந்த ஆனர் மாஸ்டர்ஸ் தான் எங்களோட ஷோ. அது டைரக்டர்ஸ்க்கு இந்த வேலை வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு விஷயந்தான். இப்போ வந்து இது சினி டான்ஸர்ஸ் அசோசியேஷன் யூனியன் ஒரு ஷோ பண்ணும்,
அவங்க வந்து இந்த டான்ஸ் யூனியனுக்காகலாம் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிஸ்லாம் ஆடுறது, அந்த ஆர்டிஸ்ட் அந்த யூனியன் ஷோ பண்ணுவாங்கள்ல, தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட்லாம். இதில் வந்து நாங்கள் டைரக்டர்ஸ் கம் டான்ஸ் மாஸ்டர்ஸ், இவங்கள தான் நம்ம இந்த ஷோவில் டான்ஸ் டான். தேங்க்யூ. சரித்திரம் சொல்ல போகிறது வந்து 40s, ஹிராலால் 50s இருக்காருங்களா, அவங்கள பற்றியும் சொல்கிறோம். இப்போ இருக்கிறவங்க வந்து 1960s, 1970s இருக்காங்க, அதனால் நம்ம கூட இருக்காங்க. அதுலேருந்து தான், அதனால தான் 1960s சொல்லி சொன்னேன். சர்ப்ரைஸான ஒரு விஷயம். என்ன விஷயம் நான் சொல்கிறேன் கேளுங்க, உடனே வந்து வேற ஒருத்தர் பண்ணிடுறாங்க சரிங்களா. அது ரொம்ப ரொம்ப நான் ஆனஸ்டாக வச்சிருக்கேன். காமராஜர் அரங்கம் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, சர்ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும். இது ஏன்னா இது வந்து ப்ரெஸ் ஷோ. நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் டிவிக்கோ ஒரு இதுக்கோ அது மாதிரி இல்லை, இது வந்து ப்ரெஸ் ஷோ. நீங்கள் தான் வந்து அந்த ஷோவை இதே மாதிரி ஃபுல் அண்ட் ரைட்ஸ் உங்களுக்கு தான், நீங்கள் எடுத்து இந்த ஷோ இவங்களே எல்லாருக்குமே தெரிவிக்கணும். அவ்வளோதான். எங்களுக்கு இருக்குது இப்போது ஒரு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை இப்போ வந்து மியூசிக்னா இளையராஜா சார் ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஒரு மியூசிக் ரைட்ஸ்னா இப்படி வந்துடுது. இவ்வளோ லெஜெண்ட்ஸ் இவ்வளோ கோரியோகிராஃபிக் பண்ணுறாங்க, அந்த பாட்டை எடுத்து நாங்களே பண்ணாலே எங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. அது வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோன்னா அதை மாதிரி ஏன் இந்த டான்ஸ் மாஸ்டர்ஸ்க்கு எங்கள் அந்த சாங்கு கோரியோகிராஃபிக் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ரைட்ஸ் இருக்குது சரிங்களா. அப்போ வந்து இந்த லேபிள் மாத்திரம் எடுத்துக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு அந்த லேபிளுக்கு தான் அதில் பைசாவும் வரணும், அதில் அந்த அந்த சாங்கு மியூசிக் பண்ணுறாரு இல்லைங்களா. அந்த அந்த பேர் இன்றைக்கி இளையராஜா சார் வந்து எல்லாருக்குமே தெரியுது, நம்மளோட ஹீராலால் மாஸ்டர் வந்து தெரியல. முக்கியமாக பராசக்தி, பராசக்தி வந்து எனக்கு இன்றைக்கி தருண் மாஸ்டர் சொன்னார், அவரோட அப்பா ஹீராலால், அந்த சாங்க்கு வந்து 15 ரூபா வந்து மாத சம்பளம், அதுக்கு வந்து ஏவிஎம்ல இது மாதிரி இருந்து சொல்லியிருக்காங்க. அந்த சாங்கில் முன்னாடி வந்து இப்படி உக்காந்துக்கிறது ஹீராலால் மாஸ்டர், வண்டி ஓட்டுறது வந்து இது கருணாநிதி சார், கலைஞர் வந்து பின்னாடி இருக்கார், எழுத்து சிவாஜி சார் ஓட்டுறாரு சரிங்களா. இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து 15 ரூபாய்க்கு பண்ண இவர் இருக்காங்க. இவரை பற்றி தெரியுது, நம்ம சிவாஜி சாரை பற்றி தெரியுது, கலைஞர் சார் ஐயா அந்த அந்த பாடல் பராசக்தி எழுதின விஷயமும் இப்போவும் அவங்களும் ஒன்று ஒரு கலைஞருக்கு பாராட்டு விழா ஒன்று நடத்த போகிறாங்க, அப்போ அது மூலிமா அதுவும் தெரியும். ஸோ ஹீராலால் மாஸ்டர் நான் சொல்கிறது எங்களோட டான்ஸ் மாஸ்டர். டான்ஸ் ஃபீல்டில் கிளாசிக்கலேருந்து அந்த அந்த பரதநாட்டியம், இன்றைக்கி எல்லோரும் வெஸ்டர்ன் கற்றுக்குறாங்க, பரதநாட்டியத்துலேருந்து தான் இங்கே வரணும். முதல்ல பரதநாட்டியம் தெரிஞ்சால் தான் டான்ஸ் வெஸ்டர்னுக்கே போகணுன்றது தான் நாங்கள் எடுத்துகிட்டு வர போகிறோம். இந்த எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் இந்த மியூசிக் சொன்னல மியூசிக்கில் வர மாதிரி நான் கோரிக்கையாக நீங்கள் கேட்டிங்களே, ஒரு அன்பாக நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இந்த கோரிக்கை இந்த மாதிரி இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லலாம். இந்த மியூசிக்கு எங்களுக்கும் ரைட்ஸ் வேணும், அசே கோரியோகிராஃபிக் பண்ணாங்கன்னா அந்த மாஸ்டர்ஸ்க்கு ரைட்ஸ் வேணும். டைரக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பேரை போடுங்க, எந்த பாட்டு வருதுன்னு பேரை போடுங்க. இன்றைக்கி வந்து அந்த ஒரு யூடியூப்பில் போட்டால் அந்த டபால் பிகினிங்கில் ஒன்று எண்டில் ஒன்று கட்டு பாட்டு வந்து போயிடும். அதில் அவ்வளோ உழைச்ச அந்த மாஸ்டர்ஸ்க்கு கேட்குறேன். அதில் மியூசிக்கு வந்துடுது, அந்த ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துடுது, ஆனால் ஒரு கோரியோகிராஃபருக்கு இல்லை. ஆமாம், எல்லாருக்குமே நாங்கள் இன்வைட் பண்ணுறோம், எல்லாருக்குமே நாங்கள் பேசிட்டோம், யார் யாரெல்லாம். ஏன்னா இது வந்து இப்போ சொல்கிறோம்ல, பிரபுதேவ மாஸ்டர், லாரன்ஸ் மாஸ்டர், இவங்க எல்லாருமே தெரியுது. தெரியாத மாஸ்டருங்களை தான் நாங்கள் கேட்குறோம். எல்லாரையுமே கூப்பிட்ருக்கோம்மா, எல்லோரும் ஒரு அதாவது நாம் இவங்க ஏதாவது தாரா மாஸ்டர்ங்கள தான் இந்த மாதிரி சுரேகா மாஸ்டர், அந்த ரெட்டி மாஸ்டர், இங்கேருந்து மாஸ்டர்லாம் ஹைதராபாத்தில் இருப்பாங்க, பிரேம் ரஷித் மாஸ்டர்லேருந்து எல்லாருக்குமே இன்வைட் பண்ணியிருக்கோம்மா. டான்ஸ் மாஸ்டர்ஸில் ஒருத்தர் விடாமல் நாங்கள் வந்து நாங்கள் எங்களோட அழைப்பை கொடுத்துருக்கேன். என்னோட அழைப்பு எங்களோட நான் வந்து பர்சனலாக பேசியிருக்கேன். கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.